ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி தோழர்களுக்கு. நெடுங்காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு திரையிடல். இந்த படம் 2007 எடுக்கப்பட்ட திரைப்படம். ஏறத்தாழ என்ன யோசனை, ஒரு 15 முன்னாடி எடுத்தோம். இந்த கதை நடக்கிறதா சொல்லப்படுற ஒரு 20 முன்னால் இந்த கதை எழுதப்பட்டது. ஏறத்தாழ 75 முன்னால். ஆனால் இன்றைக்கும் அந்த சூழலை பொருத்தி பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் கூட கான்பூரில் சிறுபான்மை மக்களை ஒரு குழுவாக ஒரு குரூப்பை நடிக்க வச்சு அவங்களை எப்படி தாக்கிறது துரத்துறதுன்னு ஒரு பயிற்சி நடந்திருக்கு. ஒரே குரூப் தான், அவங்க ரெண்டாக பிரிஞ்சுட்டு ஒரு டீம் வந்து சிறுபான்மை மக்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு அவங்கள தாக்குங்கன்னு தாக்குறதுக்கு ஒரு பயிற்சி. இப்படித்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த படத்துக்கான தேவை இருக்கிறது என்கிற பொருள். இந்த படம் அதனுடைய அது ஏற்படுத்துகிற விளைவு அல்லது அதுக்கு பின்னாடியானது நிறைய உரையாடலை இந்த காலகட்டத்தில் உருவாக்கியது. ஏராளமான திரையிடல்களை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தோழர்கள் எடுத்து சென்றார்கள். எனக்கு இன்னொரு பக்கம் மகிழ்வானாலும், நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர். இங்கே என்னுடைய தமிழ்நாடு எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் படித்த மாணவர். அந்த கல்லூரி படிப்பினுடைய நிறைவு காக டிப்ளமோவுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அது. அதான் அந்த 13 நேரம்ங்கிறது என்னென்னா, எங்களுக்கு வழங்கப்படுகிற அந்த 400 கேன் இருக்குல்ல, அந்த 400 கேன் இருக்குல்ல, அந்த அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கணும். சாரி 1300 வரும், அது வந்து அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அதுதான் அந்த 13 வரையறை. அதில் இந்த கதையை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது தேர்ந்தெடுத்து படமாக்குவதற்கு அன்றைக்கு மிக துணிச்சலோடு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர் நம்முடைய பேராசிரியர் ரவிராஜ் அவர்கள். அவருக்கு நன்றியை சொல்லணும். அதேபோல் ஏராளமான ஒரு அந்த சூழலில் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு இத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா என்னுடைய ஜூனியர் பசங்க மாணவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இது நிச்சயமாக வந்திருக்க முடியாது. ஒரு மாணவராக வச்சுங்களேன், ஒரு 15 முன்னாடி என் அறிவு என்னவாக இருந்திருக்கும், அதே போல் நம்முடைய சூழல் என்னவாக இருந்திருக்கும், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த படம் உருவாக்கப்பட்டது. அந்த படம் அப்போ யூடியூப்பில் கூட போடல. யாரோ ஒரு தோழர் யூடியூப்பில் போட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறங்க, அப்படி கூட நான் போட்டதெல்லாம் கிடையாது. யாரோ ஒரு தோழர் யூடியூப்பில் போட்டார். அது இன்றைக்கு வரையும் ஒரு சுற்றிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து நான் சொல்வதற்கோ அல்லது கற்றுக்கொள்வதற்கோ ஒவ்வொரு படத்துலேயும் நிறைய இருக்கும். இந்த படத்துலேயும் நிறைய இருக்கிறது என்னென்னக்கிறது. நான் இப்போ மாணவர்களுக்கு நான் அதற்கு பிறகு திரைப்படக் கல்லூரியில் பணியாற்றுகிற போதும் அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றுகிற போதும் இந்த படம் குறித்த உரையாடல் இதை வைத்து சொல்லித் தருவதற்கான அல்லது அனுபவம் பார்க்குறப்ப யார் கிளாஸ் எடுக்கிறானா ஒரு மரியாதை வேணும்ல, அது அதுக்கு வந்து இந்த படம் பல நேரங்களில் உதவி இருக்கிறது. சரி கேட்கலாம்ப்பா கிளாஸை அப்படின்ற மாதிரி அதுக்கு இந்த படம் நிறைய உதவி இருக்கிறது. சொல்வதற்கான செய்திகளும் இருக்கிறது. அது அந்த வகையில் திரையிடப்பட்டதுக்கு நன்றி. இன்னொரு முக்கியமான செய்தி, ரொம்ப காலமாக நான் வந்து வாசகசாலையினுடைய செய்திகளை நிகழ்வுகளை ஆங்காங்கே பார்த்து கொண்டும் அல்லது அவருடைய புறவி இதழினுடைய கவிதை செய்திகளை அல்லது இருக்கக்கூடிய கட்டுரைகளை படித்து படைப்பாளர்களுக்கு ஏதோ வாழ்த்து போடக்கூடிய ஒரு கொஞ்சம் அப்படி தூரத்திலிருந்து ஐ நல்லா ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆளாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன். ஏன்னா இது செய்யப்பட வேண்டிய பணி, அதை நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த இடத்துக்காக நல்ல நெடுங்காலமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும், தோழர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு இயக்கங்கள் வெவ்வேறு அமைப்புகள் இந்த பணியை செய்து கொண்டே இருக்கின்றன. 70-80 யாரோ எங்கேயோ ஒரு 10-20 உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், ஏதோ ஒரு படத்தை போட்டு பேசிகிட்டு இருப்பான், புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்படி நிகழ்த்தப்படுகிற நிகழ்வுகள் தான் பெரிய அறிவுசார் சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது, சமூகத்திற்குள்ள பெரிய உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறது. அந்த பணியை அண்மை காலத்திலே சென்னையிலே வாசகசாலை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறது. பூங்காவில் தொடங்கிய ஒரு அமைப்பு அப்படி தான் நினைக்கிறேன், கரெக்டாக பூங்காவில் உரையாடலோடு தொடங்கிய ஒரு அமைப்பு அப்போலேருந்து நான் பார்த்துட்டுருக்குறேன். அப்போ ஜெயச்சந்திரன் ஆஸ்மி மூலமாக தான் எனக்கு அது அறிமுகம். அவர் தான் வேகமாக அதை செய்ய தொடங்கியவர் அப்போதைக்கு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல இன்றைக்கு ஒரு தனி அலுவலகம் போட்டு அந்த அலுவலகத்தில் இயங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பத்திரிகையோடு இருக்கிறதுங்கிற ஒரு உள்ளபடியே பெரும் மகிழ்வோடு இந்த நிகழ்வில் பங்கேற்கிறேன். நல்ல ஒரு அந்த பணியை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிற தோழர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். ஏன்னா இடையில் அந்த ஒரு 40-45 நெருக்கிறதுக்கப்புறம் ஒரு சின்ன தொய்வு அங்கங்கே வரும் இல்லையா. அப்போ 30-20 நாலு பேர் கிளம்பி வந்தானா தானே அந்த வேலையை, அது ஒரு டார்ச் தானே. அந்த டார்ச் அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு போகணும்ல, பேர் மாறலாம்.
ஆனால் அது செய்யக்கூடிய பணி என்பதாக உண்டாகத்தான் இருக்கும். நீங்கள் 2000 இன்னைக்கு வரையும் அது இயங்கிட்டு 2008 வந்து தமிழ் ஸ்டுடியோ ஒரு பெரிய பணி, பெரியார் திடலில் வந்து பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை, நாங்கள் அதே போல் தமிழ் ஸ்டுடியோ ஏறத்தாழ ஒரே மாதத்தில் தொடங்கணும். நாங்கள் நவம்பர் 8, அவங்க டிசம்பர் நினைக்கிறேன், ஒரே காலகட்டத்தில் தொடங்கினோம். அன்றைக்கு சென்னையில் அப்படி ஒரு சூழல் தேவைப்பட்டது. இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆண்டும் திரைப்பட விழாக்கள், உரையாடல்கள், சிறப்பு திரையிடல் நிகழ்வுகள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது எக்மோரில் நடக்கும். இன்னொரு ஏரியா கேகனாரில் நடக்கணும்னா அது ஒன்று வடபழனிலன்னா அங்கே வந்து ஒன்று டிஸ்கவரியாக இருக்கணும், இல்லை பியூர் சினிமா தமிழ் ஸ்டுடியோவாக இருக்கணும். இப்போ அதே போல் பனுவல் இடையில் அந்த பணியை இந்த பகுதியிலே பனுவல் ஆற்றியது. இப்படி இவ்வளவு பெரிய சென்னைக்கு இத்தனை பேர் இருந்து செய்து கொண்டிருந்தால் தான் ஏதோ ஒரு வகையில் உருவாக்க முடியும். பழைய முகங்களை தாண்டி இன்றைக்கு ரொம்ப நாள் கிடைச்சி, அதுவும் இந்த 2 ஆண்டுகள் கோவிட் பீரியடுக்கு பிறகு நிறைய புதிய முகங்களை, கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு புதிய முகம் தான் நினைக்கிறேன், 1-2 அருணையும் தோழரும் போன்றவர்களை தவிர பெரும்பாலும் புதிய முகங்கள் தான், அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்து திரைப்படங்களை ஆவணப்படங்களை குறும்படங்களை உருவாக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ச்சியாக இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குறுந்திரை உருவாக்கும். இது இன்னும் பல இடங்களுக்கும் போய் சேர வேண்டிய நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற அத்தனை வாய்ப்புகளோடும் இத்தகைய அரங்குகள் நிச்சயம் முக்கியம். நம்ம எவ்வளவு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தாலும் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் படிப்போம், அது கூட படிக்க மாட்டோம், 4 வரி படித்ததுக்கப்புறம் கிளம்பி போயிடுவோம். அட்லீஸ்ட் வந்து உட்காந்தோம்னா கேட்டை பூட்டி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் காதில் வந்து ஏதாவது விஷயத்தை ஊதிட்டு போனோம்னா தான் அது போய் சேரும் என்கிற வகையில் வாசகசாலை தோழர்களுக்கும் திரைக்களம் தோழர்களுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? அதுக்கப்புறமும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த நான் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சதுன்னா அந்த துப்பட்டா கொடுத்த போது அது உருவாக்கியது நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒன்றுக்காக தான் அந்த சீனே வச்சோம். அது எவ்வளோ தூரம் கன்வியாக இருக்கு வரலாறு யார் பார்த்துருக்குறாங்கலாம் தெரியல, கவனித்ததுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இதுக்கே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்புறம் பேசிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கதை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், சதாதேசன் மண்டோனுடைய கதை. மண்டோ மீண்டும் மீண்டும் படிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். இன்றைக்கும் ரொம்ப எழுச்சியோடு, அண்மை இப்போ இந்த மாதம் தான் அவருடைய பிறந்தநாள் நினைக்கிறேன், 11ஆம் தேதியா சம்திங் ஏதோ நினைக்கிறேன், 11 தான் அவருடைய பிறந்தநாள். மண்டோ மீதான எனக்கான முதல் கேள்வி, அந்த ஓப்பனிட்டுங்கிற அந்த திறங்கிற வார்த்தைக்கு நீங்கள் சொன்னஞ்சிரி, அவர் சொன்னஞ்சிரி, அதுக்கு வந்து உரிமையாளர் அவர் தான். இந்த கதையினுடைய அந்த ரொம்ப அடிப்படையாக அது உருவாக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுக்கான மூலகர்த்தா காரணம் எல்லாமே வந்து மண்டோ தான். முதல் முறையாக மண்டோங்கிற பேர் வந்து ஹேராம் படத்தினுடைய மேக்கிங் அதை பற்றிய பேச்சுகளின் போது மண்டோ பல இடங்கள் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமல் பேசின விஷயங்கள் தான் மண்டோங்கிற கேரக்டர் எனக்கு அறிமுகம். அதற்கு பிறகு நான் எடுப்பதற்கு விரும்பியது இன்னொரு சிறுகதை, அப்போ மண்டோ படிக்கலை, வேறொரு சிறுகதை. அது வந்து நான் கல்லூரி காலத்தில் படித்த ஒன்று, இப்போ சொல்ல மாட்டேன் நான் எடுக்கணும் அப்படின்னு, இந்தி யார் எடுக்கலைங்கிறது, நான் எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரகசியம் வச்சுருக்கிறேன். நான் என்னுடைய டிப்ளமா பீரியடில் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்ததும் கூட கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் தான். ஒரு பாடல் எடுக்கணும் அப்படிங்கும்போது நான் எடுத்தது வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தினுடைய இந்த விடைகுடியங்கள் நாடே. எனக்கு ஒரு வாய்ப்பாக என்னென்னா இந்த இடிஞ்ச கட்டடம் அது இதெல்லாம் இருந்தோம்னா ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகுங்கிற மாதிரி, இந்த கேமரா முதல்ல தூக்கணும் வந்து எடுத்தவொடனே பட்டமரம் இடிஞ்ச கட்டடம்லாம் தூக்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்த உடனே சிவர் பிசி சொல்லுவாராம், வந்துட்டாங்கடா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு என்ன வாய்ப்புனா இப்படியெல்லாம் இப்படியான இடங்களாக போயிடுச்சு. இன்னொன்று, அந்த ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா, ஃபிலிம் சிட்டி அழிஞ்சதில் பயன்பெற்ற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா எங்கள் காலத்தில் அது வந்து கைவிடப்பட்டுருச்சு. நான் படித்து கொண்டிருக்கிற போது ஜேஜே ஃபிலிம் சிட்டி என்பது எம்ஜிஆர் திரைப்பட நகரமாக மாற்றப்பட்ட காரணத்தால் மட்டுமே அது வந்து முற்றிலுமாக கைவிடப்பட்டு, அது வந்து அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கிறேன். நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயும் பார்த்துருக்கிறேன், காடாக மாறி போய் அத்தனை கட்டடங்களும் வீணாக போய் அந்த ரோடு மட்டும்தான் ஷூட்டிங் எடுப்பாங்க திரைப்பட கல்லூரிக்குள்ளே. அந்த இடத்த டைடல் பார்க் எக்ஸ்டென்ஷன் ராமானுஜன் பார்க் அது இதுன்னு கொடுத்து வீணாக போனதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் நான் செகண்ட் இயர் எடுக்கும்போதெல்லாம் வந்து இப்படி தான் இருந்தது நிலமை. அப்போ அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் பாடலுக்காக அங்கே எஞ்சி போய் பயங்கரமாக மோசமாக இருந்த ஒரு பழைய கிராம செட்டு ஒன்று இருந்துச்சு,
அந்த கிராம செட்டுக்குள்ளே பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டு அந்த பாடலை எடுத்து முடித்தாச்சு. ஸோ ஆல்வேஸ் ஒரு ஃபீல் வந்து அப்படியே ரொம்ப சீரியஸான ஒரு ஃபீலாகவே இருக்குது அப்படின்ட்டு தான் வேறு மாற்றி அந்த சிறுகதையை வேறு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பசங்க பார்த்துட்டு உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அதுக்கிடையில் நான் மண்டோவை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மண்டோவை படித்ததுக்கு பிறகு அதில் வந்து எப்போவுமே எது தடை செய்யப்படுதோ அதான முதல்ல நம்ம அதைதானே வேமா போய் எடுத்து பார்ப்போம். அந்த மண்டோ படைப்புகள் மொழிபெயர்ப்பு ராமானுஜன் அவர்கள் பண்ணி அப்போ வந்து நிழல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து எடுத்தோன்னே அந்த பக்கத்து திறப்புனீங்கன்னா ஒரு நாலு கதைகளுக்கு வந்து நட்சத்திரக்குறி இப்படி இந்த கதைகள்லாம் அந்த காலத்தில் தடை செய்யப்பட்ட கதைகள் அப்படின்னு இருக்கும். ஆயிரம் விளக்குகளின் வெளிச்சமா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதில் அதே மாதிரி திரா இருக்கும். முதல்ல நான் எடுத்து படித்தது இந்த கதைகளை தான். அது இது உருவாக்கின தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு. திரை உருவாக்கிய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் ஒரிஜினல் கதையை படித்தா வழக்கம் போல் நம்ம சொல்லுவோம், இதை இல்லைங்க இது என்ன இருந்தாலுங்க இது மாதிரிலாம் வராது, அது ஒரிஜினல் தான், நமக்கு மொழியே புரியாது, இருந்தாலும் டப்பிங்கில் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. மூலப்படம் பாருங்கள் அது அப்படின்னு சொல்லணும்னா நம்மளாம் நல்லா ரசிகம் கிடையாதுன்னு ஒரு மனநிலை அந்த மாதிரி நினச்சிங்களா, அப்படி அது உள்ளபடி நல்லா தான் இருக்கும். அதில் இந்த படம் எடுத்ததுக்கு பிறகு இதில் இதை நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த கதை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் அதை நான் எடுக்கணும்னா எனக்கு பெரிய சிக்கல் வந்து நான் பின்னோக்கி போகணும், 1947 காலகட்டத்தை உருவாக்கணும். அது நம்முடைய பட்ஜெட்டுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. அப்போ அதை எப்படி பயன்படுத்தலாம் என்கிற போது எனக்கு வந்து குஜராத் கலவரம் அது அது கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு 20 அந்த குஜராத் கலவரத்தை பார்க்குறேன், ஏதாச்சும் 40 20 பார்க்குறோம். பார்க்கும்போது அது ஏற்படுத்திய தாக்கம், அது தொடர்பான செய்திகள் கோப்புகள்லாம் நிறைய அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ அதை பின்புலமாக வைத்துக்கொள்ளலாம் என்று கருதி அதோடு எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க. ஏன்னா அது வந்து இந்த படம் எடுக்கப்பட்ட பிறகு தோழர் பொன்சுதா அவர்கள் நடந்த கதைன்னு ஒரு குறும்படம் எடுத்திருப்பார். அவரை வந்து அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் அந்த படம் வந்துச்சு, பல திரையிடல்களுக்கு ஒன்றாவே போயிருப்போம். அப்போ ஒரு தடவை முதல் தடவை பார்த்துட்டு கேட்டார். அதில் வந்து அவர் யார் என்ன மதம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். திரையில் வந்து பாதிக்கப்பட்டது என்ன ரிலிஜன், அங்கே தாக்குனது யாருங்கிற ரெண்டுமே ரெஃபரன்ஸே இருக்காது. ஏன்னா அங்கே ரெண்டுமே நடந்துச்சு, ரெண்டுமே நடந்திருக்கு, பெருமளவில் நடந்ததுங்கிறது வேற, பட் ரெண்டுமே நடந்திருக்கு இருக்கிறதுனால அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்படி ஒரு நியூட்ரலாக விட்டுருப்பார். நீங்கள் பர்டிகுலராக வந்து இதை வந்து இந்துத்துவா வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு காமிச்சிருக்கீங்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் கட்ஸ் இருக்கா அப்படின்ட்டாங்க. இந்த படம் வந்து இன்னொன்று சென்சாருக்கு போன படம். சென்சார் போகும்போது அதில் கேட்டாங்க, முன்னாடி முதல்ல வந்து திட்டமிடப்பட்ட கலவரங்களின் நடுவில் அப்படின்னு இருக்கும் ஓப்பனிங்லேயே, அதை இன்ட்ரோ கொடுக்கும்போது கொடுத்துடும், அது வந்துச்சு. அப்போ போயிருக்கும்போது அவங்க அதை கேட்டாங்க, அதுக்கு இருக்க ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா ஆல்வேஸ் ஃபைலோடையே தான் போயிருந்தேன். இன்னொன்று தோழர் அந்த செய்தி அதை சொல்லிட்டேன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு முடிஞ்சு போயிருன்னு நினைக்கிறேன். மாணவர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி வந்து இதெல்லாம் யோசித்து வச்சிங்களா அப்படின்னா, நான் வந்து அடிப்படையில் கருஷட்டக்காரன், அதனால் இதே செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டு இது ஆழமாக மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருந்த பாதிப்பு இதில் இன்னும் சரியாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவுச்சு. இப்போ இந்த பின்புலத்தோடு வச்சுங்க, அப்போ இந்த போகிற வரைக்கும் இது எல்லாத்துக்குமான தரவுகள் இருந்தது. இது போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன கேம்ப் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அதில் இருந்தது. அதே போல் ராகேஷ் சர்மாவுடைய டாக்குமெண்ட்ரி முழுக்க குஜராத்தை பற்றி இந்த கலவரத்தை பற்றி மட்டுமே எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி, அதே போல் சுப்ரதீப் சக்கரவர்த்தியினுடைய இன்னொரு டாக்குமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். அந்த இடம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக கூடுமானவரே அந்த படம் வந்து இப்படிலாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவ்வளோ சான்ஸ் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, சான்ஸ் மெட்டீரியல்னு ஒரு மேட்டர் இருக்கும், இது எல்லாமே சான்ஸ் மெட்டீரியல். க்ரௌடுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம ஆளில் கூட்டம் வந்தோன்னா ஒரு நாளைக்கு அப்போயே 500 கேட்டாங்க பேட்டா, அப்புறம் ஃபுல் டே பேட்டா இதெல்லாம் இருந்துச்சு. துணை நடிகர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து வடநாட்டிலேருந்து வேலை பார்க்க வர்றாங்கல்ல, ஒரு கட்டடத்தில் ஒரு நாள் லீவை போட்டு எல்லாரையும் கூட்டு கொண்டாந்து உட்கார வச்சு அவங்கள வச்சு தான் அதை ஷூட் பண்ணோம். அது ஒரு மேஸ்திரி இருப்பார், அந்த மேஸ்திரி உள்ள சீனில் வருவார். ஸோ அதே மாதிரி அந்த இடம் நீங்கள் பார்த்த இடம் அது ஒரு ஃபீலை உருவாக்கணும்ல. நான் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியாது, எங்களுக்குன்னு ஒரு லிமிட் உண்டு, நைட் எடுக்க முடியாது, இவ்வளோதான் செய்ய முடியுங்கிற லிமிட்லாம் உண்டு. அந்த லிமிட்டுக்குள்ளே அதை செய்யணுங்கும் போது கூடுமானவரையே ஆடியோவில் என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் ஆடியோவில் கொண்டு வந்தோம். அந்த படத்தில் பாதி விஷயம் ஆடியோவில் தான் ஓடும், அதுவே கதையை நகர்த்திட்டே போகும். அதெல்லாம் வந்து வேறு வழி இல்லைன்னா எதையாவது வச்சு செய்யணும் இல்லையா, அப்படி செய்யப்பட்டதான். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான எனக்கான சவால் அப்படிங்கிறது என்னென்னா, இதை நான் கொண்டு வந்து இங்கே பொருத்தணும். அப்புறம் இன்னொன்று
இப்போ நமக்கு தெரியும் எம்ஜிஆர் மாதிரி காஷ்மீர் எல்லையில் போய் காஷ்மீர் நான் போர்டை காட்ட முடியாது தமிழில், அங்கே போயிட்டு அங்கே இருக்க வேண்டாம் தமிழில் பேச முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் வைக்கணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஓகே அவங்க வர்றாங்க, இங்கேருந்து போன ஒரு கேரக்டரு, அவங்க அவங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்குது, அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அவர் எடுத்துகிட்டு போகிற அந்த ஷாலுக்கான ரெஃபரன்ஸு, அப்புறம் இவங்க மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வரணும், அத்தனை பேருக்கு மத்தியில் ஒரு பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணு வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு எல்லா, ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை இன்னொரு கேம்புக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இவரை சந்திக்கிறதுக்குமான நடுவில் இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான், அந்த மடோசா கேம்புக்கு போகிறதுக்கும் ஹிம்பட் நகர் கேம்புக்கு வர்றதுக்கும் நடுவில் இந்த மேட்டர் நடந்து முடிஞ்சிருக்கும். கன்வே ஆகிருக்குங்கிற வகையில் பெரிய மகிழ்ச்சி. அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். கூடுமானவரை எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமோ, அல்லது அது வந்து அது நம்பகத்தன்மை கொடுப்பதற்காக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தோம். பிஎஸ்எஸ் ஆகணும், ஒரே ஒரு கோடை மட்டும் சேர்த்து ஆர்எஸ்எஸ் பிஎஸ்எஸ் ஆகணும், அதே அதே டவுஸ் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அந்த காவி துணியை வந்து சரியான இடத்துல பொருத்தணும், பயன்படுத்தணும், இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிடலோடு நடைபெற்றது தான். அது கன்வே ஆகியிருக்கு, ஏன்னா அது ஏதோ ஒரு இதில் சொன்ன மாதிரி தான், படித்தது சரியாக பயன்படுத்தணும்ல, வசனங்களால் சொல்லக்கூடாது, காட்சிகளால் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை போய் கொண்டு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சிகள் தான் ஆங்காங்கே. கூடுமான வரைய துருத்தாமல் அதெல்லாம் உள்ளே வச்சோம் அப்படின்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துச்சு. அது இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது அதுக்கான எதிர்விளைவு வினை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த படம் ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலினுடைய ஓப்பனிங் ஃபிலிமாக திரையிடப்பட்டுச்சு. அப்போ வந்து அங்கே பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. திரையிடப்பட்டு லோக்கல் பேப்பரில் எல்லாம் அதை பற்றி வந்ததுக்கு பிறகு லோக்கலில் அது ஒரு இஷ்யூ ஆகி, அதுக்கு பிறகு கடைசி நாள் கிளம்புறப்ப நீங்கள் வந்து ட்ரெயினில் கிளம்பணா, இங்கேருந்து உங்களை டெல்லியில் கொண்டே விட்டுறோம், டெல்லியிலேருந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் விட்டாங்க. அந்த அளவுக்கு அது அங்கேயும் போய் சேர்ந்தது. இன்னும் பல இடங்களுக்கு இது இதை வந்து யார் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இஸ்லாமிய இயக்கங்கள் பயன்படுத்தலாமா, பயன்படுத்துனாங்க பல இடங்களில், என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு குரல் இல்லை, அவங்க பயன்படுத்தினாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. இடதுசாரிகள் பல இடங்களில் எடுத்துகிட்டு போனாங்க. பொதுவாக இன்றைக்கும் அந்த செய்தி போய் சேரணும். விருதுகள் என்கிற அளவில் ஒன்றும் அரசு ரீதியான விருதுகள் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒளிப்பதிவுக்காக விருது பெற்றது. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் எனக்கு பெரிய பலமாக, ஏன்னா டீம்னு சொல்லும்போது நான் மிஸ் பண்ணக்கூடாத ஆட்களில் தினேஷ் இருக்கிற நம்பிக்கையில் தான் அதை அந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன். தினேஷ் கிருஷ்ணன் வந்து அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழினுடைய முக்கியமான ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக இருக்கார். இன்றைக்கு வர வாய்ப்பு இல்லை, பட் தமிழுடைய மிக முக்கியமான ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். இதில் பணியாற்றிய பல தோழர்கள் இன்றைக்கு அடுத்தடுத்து பல திரைப்படங்களையும் பணியாற்றுகிறார்கள்ங்கிற வகையில் ஒரு எனக்கு ஒரு நல்ல பயிற்சியாக எடுத்ததை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. மீண்டும் ஒரு முறை தோழர்களுக்கு நன்றி, வணக்கம்.